வெல்கம் டு லட்சுஸ் ஹாப்பி ஸ்பேஸ். எப்பயுமே வந்து ஃபீடிங் பாட்டில்ஸில் வந்து இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, வந்து மில்க் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அப்படி எப்படி இருக்கும். நம்ம வந்து என்ன தான் வந்து தண்ணி ஊற்றி அதில் வாஷ் பண்ணாலும், லிக்விட் போட்டு கழுவினாலும், என்ன பண்ணாலுமே அந்த மில்க் ஸ்ட்ரெயின்ஸ் வந்து அப்படியே வந்து இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் வந்து இது தான். ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கிணத்துல வந்து சுடுதண்ணி வந்து வச்சுக்கலாம். நான் வந்து பிளெயின் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து ஒயிட் வினிகர் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா ஒரு 2 கப் அளவுக்கு வந்து ஒயிட் வினிகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுட் வினிகர் தான். நிறைய பிராண்ட்ஸில் வந்து வினிகர் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு எந்த பிராண்ட் வேணுமோ நீங்கள் அந்த பிராண்ட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கிளென்சிங் லிக்விட் வந்து நான் இதுலேயே ஆட் பண்ண போகிறேன். நான் இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜில் கிளென்சிங் லிக்விட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் வந்து இந்த ஸ்டேஜில் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அடுத்தது பாட்டில்ஸ் ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாட்டில்ஸ் ஆட் பண்ணும்போதே நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் அந்த பாட்டில்ஸ் ஓரளவுக்கு கொஞ்சம் கரையாக தான் இருக்கும். எல்லாமே வந்து முழுகிற அளவுக்கு தான் வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்படி வந்து உங்களுக்கு அதில் ஸ்பேஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து செகண்ட் டைம் கூட நீங்கள் வந்து திருப்பி நீங்கள் அதே ப்ராசஸ் வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கிளென்சிங் லிக்விட் ஆட் பண்ணாலும் பண்ணலனாலும் கண்டிப்பாக வந்து பாட்டில்ஸ் வந்து வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நம்ம பாட்டில்ஸ் வந்து வாஷ் பண்ணி தான் ஆகணும். நல்லா வந்து எல்லா பாட்டில்ஸையும் நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ தட் வந்து அதில் மில்க் ஸ்ட்ரெயின்ஸ் இருந்தால் கூட நல்லா வந்து அது வந்து இந்த சூடுக்கு நல்லா வந்து அது வெளியில் வந்துடும். ஸோ இப்போயே உங்களுக்கு அந்த பாட்டிலோட கலர் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக வந்து இப்போ நியூ பாட்டில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஃபாலோ பண்ணுறது இந்த மெத்தட் தான். ஆனால் இதிலே 2-3 மெத்தட் கூட இருக்குது. அதை நான் ஒன்றுனா நான் வந்து திருப்பி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணோம். ஒரு 5 to 10 minutes நல்லாவே கொதிக்கட்டும். இதில் வந்து நான் வந்து மெட்ரோ வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு வேணும்னா வந்து நார்மல் வாட்டர் கூட யூஸ் பண்ணலாம். நார்மல் வாட்டர் யூஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் போது அந்த சால்ட் வந்து கீழே வந்து அந்த செடிமெண்ட்ஸ் அப்படியே வந்து இருக்கும். ஸோ அந்த ஸ்கேல்ஸ் எல்லாம் அப்படியே ரிமைன் ஆகிறது அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கும். அதனால தான் வந்து நான் எப்பயுமே வந்து ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும் நான் யூஸ் பண்ணுறது. இப்போ நான் 2 hours வந்து அந்த பாயில் பண்ணதை அப்படியே நான் விட்டுடுறேன். 2 hours கழித்து நல்லா சூடு குறைஞ்சிருக்கு. அந்த சூடு குறைஞ்சதுக்கப்புறமா நான் எடுத்து பாட்டில்ஸ் வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி வந்து பாட்டில்ஸ் எப்படி வாஷ் பண்ணணுன்றது வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கலன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 clips மட்டும் நான் வந்து ஆல்ரெடி நான் வாஷ் பண்ணது அந்த வீடியோவில் ஒரு 2-3 clips மட்டும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் திருப்பி அதே வீடியோவை நான் வந்து ரிப்பீட் பண்ண விரும்பலை. ஸோ நான் வந்து லிங்க் மட்டும் கொடுக்குறேன். இங்கே இந்த பாட்டிலை பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து புது பாட்டில் எப்படி இருக்கும். அந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீனாக நீட்டாக அந்த பாட்டில் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நியூ மாம்ஸ்க்கு. ஏன்னா இனிஷியல் ஸ்டேஜில் பாட்டில்ஸ் அவ்வளோ வந்து மில்க் ஸ்டெயின்ஸ் வந்து வராது. போக போக வந்து ஸ்டெயின்ஸ் கண்டிப்பாக வரும். இந்த ஹோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ப்ரஷ் பண்ணாலுமே அந்த மில்க் ஸ்டெயின்ஸ் அவ்வளோ சீக்கிரம் போகவே போகாது. இதே ப்ராசஸை வந்து நீங்கள் weekly once or weekly twice வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து மில்க் ஸ்டெயின்ஸ் நிறைய வராது உங்களுக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.